நிலையும் கூட. ஆண்டவரே தேவனே, நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவரே பிரகாசம், அந்த பிரகாசம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பயம் என்கிற இருள் ஆண்டவரே உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினாலே விலகி போகும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொட்டு நான் குணமாக்கப்படுவேன் என்கிற விசுவாசம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ பெற்றிருந்தது போல, ஆண்டவரே என்னை ஒன்றும் தொடாது, எனக்கு ஒரு கேடும் நேரிடாது என்கிற விசுவாசத்தை ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. இன்றைக்கும் நான் வாசித்த வேத பாடத்திலிருந்து ஒரு சில கருத்துக்களை, ஒரு சில காரியங்களை நான் தியானிக்க போகிறோம். தானியேல் 9 அதிகாரத்தில் ஒரு வசனம் நான் வாசிக்க போறேன். தானியேல் 9 வசனம். நான் உபவாசம் பண்ணி, தானியேல் சொல்றார், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. என்னுடைய முகம் அவருக்கு நேராகணும்னா என்ன பண்ணணும்? அவரே ரகசியத்தை சொல்றார். என்னுடைய முகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாடுகள் நிறைந்த என்னுடைய முகம், என் தேவனாகிய கர்த்தர், இன்விசிபிள் காட், சீக்கிரம் அந்த துரோகமும் அவருக்கு நேராக மாற்றணும். அப்படின்னா என்ன நடக்கணும்னா, நான் வந்து என் சரீரத்தை உடைக்கணும், உபவாசத்தின் மூலியமாக நொறுக்கணும். ரெட்டிலும் பழைய வார்த்தைகள், சரிங்களா? கவனிங்க, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என்னை நான் தாழ்த்துவேன். என்னுடைய உயர்ந்த என் காரியங்கள் இருந்ததெல்லாம் நான் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தும் போதுதான் அந்த வியூ எனக்கு கிடைக்குது, என் தேவனுடைய வியூ. அப்போ நான் மனவேட்டில இப்படி நின்றுட்டு இருக்கும் போது அந்த வியூ எனக்கு கிடைக்காதாமா? என்னை நான் தாழ்த்தி, நான் அமர்ந்து ரெட்டிலும் சாம்பலிலும் எடுத்து நான் சாம்பளை மேல போட்டுட்டு தேவனை நோக்கி, ஐயோ நான் அகமானே, நான் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய முகம் சூரியனை காட்டிலும் பிரகாசம் உள்ள அந்த முகத்துக்கு நேராக என்னுடைய முகம் வரும். ஒரே வசனம் தான் இவ்வளவு விஷயங்களை எழுதியிருக்கிறார் பாருங்க. தானியே, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணினேன். என் முகம் அவருக்கு நேராக பொசிஷன் ஆக பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்? நான் ஜெபம் பண்ணுகிறேன். பாவ அறிக்கை செய்து எடுத்தோட பாவ அறிக்கை தான். யாரு? ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ப்ராஃபெட்ஸ் ஹூ எவர் லிவ்ட் ஆன் எர்த் செய்யற முதல் ஜெபம் என்னன்னா பாவ அறிக்கை ஜெபம். ஆதாம் எந்த ஜெபத்தை பண்ணிருக்கணுமோ அதை பண்ணல. அவன் என்ன பண்ணிருக்கோம்? பாவ அறிக்கை ஜெபம் பண்ணிருக்கணும், பாவம் செஞ்சிருந்த. ஆனா தீர்க்கதரிசிகள் ரகசியத்தை அறிந்தவர்கள், நான் என் தேவனுக்குள்ள என் முகத்தை கொண்டு வந்து நிறுத்தின உடனே நான் ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்வேன். இவன் எந்த பாவம் செய்யாதவர்கள் இந்த தானியேல். சிறு வயது முதல் ஒரு அடிமை, ஞானவான்களுக்கு ஞானவான், பிஸி பிஸியஸ்ட் பர்சன் இவருதான், நம்மளை காட்டிலும் பிஸியஸ்ட் பர்சன் தானியேல். தானியேல் ரொம்ப பிஸியா இருக்குன்னு சொன்னா யாரும் மறுக்கவே முடியாது. ஏன்னா இவர் பிரைம் மினிஸ்டர், புரியுதுங்களா? என்கிட்ட வந்து யாராவது சொன்னா கூட என்ன பிரதர் அப்படின்னு ஒன்றும் அப்படி ஒரு பிஸியாக தெரியல. ஆனால் தானியேல் யோச பிரைம் மினிஸ்டர், அவரு வந்து இதெல்லாம் பண்ணார். என்ன பண்ணுறாரு? உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து எதுக்குன்னா தேசத்தில் அழிவு, எருசலே பாழாக்கப்படுகிறது, தன்னுடைய ஜனம் கஷ்டப்பட்டு இருக்கு. அப்போ வந்து அவன் நினைச்சமா இருக்க முடியல. அதே தான் நம்மளை சுற்றிலும் பயங்கரங்கள் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கணும் இல்லைங்களா? What is the biblical reaction? What does Bible say? What does Bible advocate during these times of pestilence, during this time of trouble? That you position your face before Christ Jesus. பழைய பாட்டெல்லாம் சாம்பல் எடுத்து பூசிக்கொண்டாங்க, நம்ம சாம்பல் எடுத்து பூசணும்னு சொல்லல. உபவாசம் பண்ணி மனம் திரும்பி ஜபம் பண்ணி இயேசுவின் ரத்தத்தை எடுத்து பூசிக்கொள்ளணும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படணும். தானியல் மட்டும் புதிய ஏற்பாட்டில் பிறந்திருந்தார் சொல்லுவாங்களே, பெரிய அளவு வந்திருப்பார் இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டிலே இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்த மனுஷன்.
நமக்கு கிடைச்ச சான்ஸ் அவருக்கு கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு. I turned to the Lord God and pleaded with him in prayer and fasting. I also wore rough burlap and sprinkled myself with ashes. I prayed to the Lord my God and confessed. ரோமர் 8வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். தேவன் குறித்து தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்கள் நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மறித்தவர், அவரே எழுந்து இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இப்போ கிறிஸ்து பூமியை நமக்காக ஊழியம் செய்து பாடுபட்டு உயிர்த்தெழுந்து பரமேசு சென்றதுக்கு அப்புறம் பிதாவுடைய வலது பாசத்துல போய் நின்றோடனே அவருடைய ராஜரீக மகிமையில் இருந்துட்டு ராஜ கட்டளை பிறப்பிக்கணும். உண்மையா இல்லைங்களா? என்னை விட்டா நான் தான் பண்ணுவேன். ரொம்ப சாதிச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு பெரிய டைட்டில், நீ தான் சிஇஓ அப்படின்ட்டா நான் என்ன பண்ணுவேன்? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் யார் யாருக்கு ஆர்டர் போடலாம், எவனை மேக்ஸிமம் ப்ரெஷரைஸ் பண்ணி எத்தனை வேலையை ப்ரொடக்டிவிட்டி இப்படிதான் யோசிப்பேன். ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? இவ்வளவையும் சாதிச்சுட்டு பிதாவுடைய வலது பாரத்துக்கு இடம் கொடுத்துட்டாரு. பிதாவே சொல்றாரு, நீ இந்த சீட்டு ஒழுங்குதான் மகனே அப்படின்ட்டு அங்க போயிட்டு நமக்காக என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்ப prayer is a very very exalted position, the most ignored activity of a believer. இல்லைங்களா? எந்த விசுவாசத்தையும் பிரசங்கம் பண்ணணும்னா ஓகே, ஆனா ஜபம் பண்ணணும்னா முடியாதுமா? ஏன் நம்ம நினைச்சுக்கணும் ஜபம் எல்லாம் போறமா பார்த்து அழுதுட்டு இருக்கிற வேலைங்க அப்படின்னு இல்ல. அது இயேசு கிறிஸ்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்க பாருங்க, அப்ப செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை என்னன்னா எனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க பைபிள், the place of honor at God's right hand. Right hand la honor la vandu avaru pannit irukkira vela enna? Pleading for us. Idhudhan deivathum, idhudhan deivathum. Order podradhu illa leadership. Pleading for my people, pleading, that Christian leadership. Correct la? Or leader oda behavior paanga, pleading. Hebrews 7வது அதிகாரம், இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்தும் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு, தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக நமக்காக நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர்களுக்கு வேண்டுதல் பண்றதுதான் தொலைஞ்சு போன ஆடுகளுக்காக அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறோம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி நம்ம தான் கொடுத்துருக்காரு. என்னன்னா தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். என்னை நம்பி வந்த என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் என் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். எனக்காக வேண்டுதல் செய்கிறார், என்னை நம்பியிருக்கார் அப்படின்னு ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார். பொசிஷன் உலகத்தில் பிரைம் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃபுக்கு ஹோம் மினிஸ்டருக்கு எல்லாருக்கும் வைரஸ் தாக்கிட்டு இருக்கிற நாட்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவு விதிவிலக்கு அல்ல, தமிழ் வரமாட்டேங்குது, விதிவிலக்கு அல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை. நோ ஒன் இஸ் அன் எக்ஸெப்ஷன் இல்லைங்களா? பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோ, கனடியன் பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோவோட ஒய்ஃபுக்கு கொரோனா வைரஸ், அவர் செல்ஃப் இவாக்குவேஷன் போயிட்டார். ட்ரம்ப் வந்து நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கிறார், அவருக்கு டெஸ்ட் எடுக்கலாம் விட மாட்டேங்கிறார். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஆட்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பீட்டர் டட்டனுக்கு கன்ஃபர்ம்டு கொரோனா வைரஸ், நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கிறா, நமக்கு வந்துச்சா இல்லையா கூட தெரியாதா, நம்ம சில பேர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுவே நல்ல பொசிஷன் பாயிருக்கு. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான இருள் சூழ்ந்து கொண்டது. தேவை இல்லை என்று ராஜ்யங்கள் சொல்லி மார்த்தண்டிட்டு இருக்கிறாங்க. எங்க கம்யூனிசம் போதுங்க அப்படிங்கிறவனுக்கு அவன் மார்க்கெட்டில் இருந்தே பிரச்சனை வந்துருச்சு. புரியுதுங்களா? நம்மளால சால்வ் பண்ண முடியாத பல கணக்குகள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு மத்தியில் நம்ம எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதை நம்ம உணர வேண்டும்.
சிச்சுவேஷன்ஸ்ல தேவனுக்கு முன்பதாக நாம் இந்த உலகத்துல என்னதான் நடந்தாலும் இந்த உலகத்தில் யார் ஒதுக்கி வைத்தாலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகவே தொட்டு அப்படின்னு ஒரு அம்மா முடிவு எடுத்தாங்க. இந்த அம்மாக்கு எந்த பிப்ளிக்கல் நாலேஜும் கிடையாது, புரியுதுங்களா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு குணமாக முடியும் அப்படிங்கிற எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்டுமே கிடையாது. She created a standpoint for you and me. புரியுதுங்களா? தீர்க்க தரிசியை தீட்டான தொடக்கூடாது, லேடி தொடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூதர்கள் சொந்த கணவனே விலகி வச்சிருப்பாங்க, சொந்த பிள்ளைகளே ஒதுக்கி போயிடுவாங்க, தனிய ரூம்ல போட்டுவாங்க, அவ்வளவுதான். ஆனா பரிசுத்தருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு ஒரு சக்தியை இழுத்து கொள்ளுகிற ஒரு வல்லமையை உங்களுக்கும் எனக்கு ஒரு விசுவாசங்கிற ஒரு எலிமெண்ட், ஒரு காம்பனண்ட் கொடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்ப நான் கிட்ட மருந்து எங்க இருக்குது, இங்க உள்ளதான், embedded in your system. For you to attract God's healing power. உண்மையா இல்லைங்களா? அப்ப எனக்குள்ள ஒரு மனுஷன் உருவாகும் போதே அவங்களுக்குள்ள ஒரு embedded chip கூட வச்சுக்கிறாரு. என்ன? Faith. Faith in God. Faith in Christ. Faith in your creator. அதை கொண்டு நீ என்னை தொடர்பு கொள்ளு அப்படிங்கிறார். So, இப்ப நம்ம ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சோம்? Intercessory prayer. So, நம்ம நினைக்கிறோம் intercession prayer எல்லாம் வந்து பிரசங்கம் பண்ண தெரியாதவங்க, பாட்டு பாட தெரியாதவங்க எதுவுமே பண்ண முடியும்னா பிரதர், பெஸ்ட் ப்ரேயர் மினிஸ்ட்ரி தான் பிரதர். இல்லைனா வெரி ஸ்டார்ட் வித் ப்ரேயர் மினிஸ்ட்ரி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இது எக்ஸால்டட் கிரைஸ்ட் இஸ் டூயிங் 24 ஹவர்ஸ் ப்ரேயர் மினிஸ்ட்ரி ஃபார் யூ அண்ட் மீ. அவர் வேலையில் ஆள் எடுத்தா யார் எடுப்பாங்க? பிரசங்கம் பண்றவங்க எடுப்பாரு, ப்ரேயர் பண்றது தான் ஆள் எடுப்பார், கரெக்டா இல்லைங்களா? அவர் அந்த பொசிஷன்ல இருக்கும்போது அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் எடுக்கணும்னா ப்ரேயர் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்றேன்.
என்றார். அப்படியே தாவீதுக்கு வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உங்களை பின்தொடர நீ அவள் முன்பாக ஓடி போக வேண்டுமோ அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் 3 days கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீ யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்களில் அகப்பட்டிருக்க, 3 ஆப்ஷன்ஸுமே டெரிபிள் ஆப்ஷன்ஸ், 3 பயங்கர வேதனை நிறைந்தது. இப்ப பாருங்க தாவீதுடைய மனசு, இதுதான் சபாஷ் சொல்லணும். இப்போதும் நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, என் எதிரி கையில விழ மாட்டேன், என் பிசாசு கையில விழ மாட்டேன். எங்க விழுவேன்? அட்டி வாங்கினாலும் ஆண்டவர் தான் வாங்குவேன். எப்படி இவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. Even if it will fall, let me fall at his feet. அப்படிப்பட்ட மனிதர்கள் வேணும். அதுதான் இன்டர்செஷன். நம்ம நினைக்கிறோம் முடிஞ்சது அப்படின்னு. நம்ம நம்ம அந்த சூழல் கர்த்தர் பயங்கர போகும், நம்ம சத்தத்திலே கேட்க மாட்டார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து வர வசனங்கள்ல ஒரு கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் மட்டும் கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனால் தான் முதல் அது நடந்துட்டு சீக்கிரமா முடிக்க வேண்டியதுனால அடுத்த வசனம் போறேன். அப்போ கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். தேவ தூதன் எருசலேமை அழிக்க தன் கையை 70,000 பேர் அவுட்டு எருசலேமை அழிக்க தன் கையை அவர்கள் நீட்டின ஒரு தேவதூதன் ஏஞ்சல் ஆஃப் டெத் வந்து அடிக்கும் பொழுது எருசலேம் கிட்ட வந்து கை வீசும் போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து, இன்னும் அப்படிங்கிற ஆண்டவர் தூதன்கிட்ட. அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்ணாவின் போரடிக்கிற களத்துக்கு நேரே இருந்தான். ஜனத்தை விவாதிக்கிற தூதனை தாவீது கண்ட போது பாருங்க கர்த்தர் சொல்றாரு சூப்பர் நேச்சுரல் சொல்ல நடந்துருக்குது. இத்தனை நேரம் நான் படிச்ச வசனம் என்னது, சூப்பர் இன்விசிபிள் வேர்ல்டுல சூப்பர் நேச்சுரல்ஸ்ல ஆண்டவர் பார்க்கிறாரு. தேவதும் அடிச்சுட்டு வர்றான், 70,000 பேர் அவுது, எல்லாம் சின்ன பின்னா வாங்கி கிடக்குறாங்க. எருசலேம் நேரம் பட்டை தேடுக்கும் போது ஆண்டர் வேண்டாம், எருசலேம் மட்டும் டச் பண்ணிடாத, ஸ்டாப் அப்படின்ட்டார். அதைய தண்டனைக்குள்ளாக இருக்கக்கூடிய குற்றவாளியான தாவீதின் கண்கள் பார்க்குது, தேவதூதனை பார்க்கிறான். எப்படி நம்ம நினைச்சோம், நம்ம குற்றம் செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம்னா இன்னைக்கு கர்த்தர் நம்ம சத்தத்தையே கேட்க மாட்டார், கர்த்தர் நம்ம கான் கேஸ் விட்டார் அப்படின்னு இல்ல. ஸ்டில் காட் இஸ் லிசனிங் டு யூ. இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரம் பண்ணிட்டேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது பாருங்க. ஒரு மெயின் பண்ற ஆடுகளுக்காக பரிதவிக்கிறது கூட இன்டர்செஷனா இருக்கிறது. இன்டர்செஷன் உங்களுடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதாக அந்த அந்த கத்தியை வச்சு என்னை முடிச்சு கட்டிட்டு, என் குடும்பத்தை முடிச்சு கட்டிட்டு, என் ஆடுகளை விட்டு, அதான் ஒரு மெயின் மேன், அதான் ஒரு லீடர், அதான் இன்டர்செஷன். போய் ஸ்டாண்டிங் இன் தி கேப், கத்தி வீசப்படும் போது அவனை அடிச்சிடாத அப்படின்னு போய் நடுவில் நிற்கிறான் பாருங்க, அதான் இன்டர்செஷன். அவன் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். எனக்கு வந்த கத்தி தான் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் இல்லைங்களா. எனக்கு பிசாசு உருவாக்கி சிலுவை தான் இயேசு சுமந்தார். நான் வாங்கியிருக்க வேண்டிய அடிகளை என் இயேசு இன்டர்செசராக வந்து தாங்கிக் கொண்டார். அப்போ அந்த தேவதூதன் நின்றுட்டு இருந்த ஸ்தலத்தை போய் வாங்கி அவங்க ஆல்டரை கட்டலாம். இன்னைக்கு எருசலேம் ஆலயம் டெய்லி நியூஸ் நீங்க வேர்ல்ட் நியூஸ் போட்டீங்கன்னாலே அந்த எருசலேம் ஆலயம் தான் கட்டும். அங்கதான் தேவதூதன் நின்றது, அங்கதான் தாவீது அந்த தேவதூதனை பார்த்தது, அந்த இடத்த தான் போய் பர்ச்சேஸ் பண்றான். அவன் ஃப்ரீயா கொடுக்குறேங்கிறான் தாவீது சொல்றான். ஃப்ரீயா வாங்கினே சரித்திரம் சொல்லிடக்கூடாதுப்பா, நான் பணம் கொடுத்து வாங்குறேன், இது என் தேவனுக்கு பரிசுத்தமான. பாருங்க இன்னைக்கு அந்த எருசலேமுடைய மகுடத்தை நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க, யூஆர் சீயிங் தி பிளேஸ் வேர் தி ஏஞ்சல் ஆஃப் காட் வாஸ் ஸ்டாண்டிங். சரிங்களா? அப்போ இன்டர்செஷன், காட் இஸ் காலிங் யூ அண்ட் மீ ஃபார் திஸ் இன்டர்செஷன், நாட் ஒன்லி ஃபார் தி நேஷன், ஈவன் யுவர் பர்சனல் லைஃப். தனி நபருக்காக நீங்கள் இன்டர்செக்ட் பண்ண முடியும். ஆபிரகாம் கிட்ட வந்து 99 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வந்து பிள்ளைய உனக்கு தரப்போற அப்படின்னு. இவன் முடியல, இவன் இத்தனை வருஷம் அப்படியே சொல்லிட்டு இருக்கிற
நேராங்க எனக்கு அது வந்து இஸ்மவேல் பிறந்துட்டான் அப்படின்னு. அப்ப அவன் நகைக்கிறான். அப்ப ஆண்டு சொல்ற நகைக்காக நான் உண்மையாவே சாரா மூலியமாக உனக்கு ஒரு பிள்ளை தரணும். அப்ப இவனுடைய வருத்தம் என்ன, அப்ப இஸ்மவேலோட நிலைமை, நீங்க சாரா மூலியமா எனக்கு மகனை கொடுத்துட்டீங்கன்னா என் இஸ்மவேலை யார் பார்ப்பாங்க, அவன் கைவிடப்பட்டானா அப்படின்ட்டு இஸ்மவேல் முன்பதாக வாழ்ந்திருப்பானாங்க. ஆபிரகாமுடைய கண்ணீர் ஜெபம். ஆண்டு சொல்றாரு அவன் விண்ணப்பத்தை கேட்டேன், அவனும் வாழ்ந்திருப்பான். பெரிய ஜாதியா இருப்பான். அவனுக்கு வந்து 12 பிரபுக்கள் உருவாவாங்க. நான் என்ன சொல்லிப்பேன், ஏ அவன் மோசமான பையன், அவன் போட்டு தள்ளுறதே நல்லது அப்படிதான் நம்ம யோசிச்சிருப்போம். இன்டர்செஸரி பிரேயர் வந்து நுழைய முடியாத இடத்துல கூட போய் வளைஞ்சு ஓகே வாங்கி வந்துடும். உங்களுடைய ஸ்பிரிட் புரோக்கனா இருக்கும் பாருங்க, அப்ப நீங்க செய்யறது இன்டர்செஸரி பிரேயர். அப்படியே ஆண்டவரே protection, O Lord. In Jesus' mighty name I pray. Amen.